ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதிரபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தகவல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் அதாவது சொந்த நாடுகளுக்கு வந்து செல்லும் பொழுது இப்போ டிவிலாம் வந்து வாங்கிட்டு போகலாமா? புதிய டிவி இல்லை பழைய டிவி, ஏற்கனவே பயன்படுத்த டிவிக்கெல்லாம் வந்து விமான நிலையத்தில் வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எந்த வகை டிவி, புதுசு பழசு, எந்த மாடலு, சின்னது பெருசு, பயன்படுத்தினது பயன்படுத்தாதது, எந்த டிவி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும், அதாவது இந்திய விமான நிலையத்தில், இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்தை எடுத்துகிட்டு போனாலும் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வரி வந்து கட்டணும். அந்த டிவி எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வரி சலுகைகள்லாம் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எந்த வகை டிவினாலும் வரி கட்டணும்னா, தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா ஆண் பயணிகளுக்கு வந்து 50,000 மதிப்பில் தங்க நகைகள், பெண் பயணிகளுக்கு 100,000 மதிப்பில் தங்க நகைகள். அதே மாதிரி தங்கம்லாம் நீங்கள் வந்து கழுத்தில் போட்டு போகிறது, அதே மாதிரி இப்போ மோதிரம் அந்த மாதிரிலாம் அதாவது ஆபரணமாக அணுகு சென்றீங்கன்னா அதுக்கு வரி சலுகைகள்லாம் வந்து உண்டு. ஸோ நீங்கள் இப்போ தாராளமாக வந்து கொண்டு செல்லலாம். மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் அதாவது டிவிலாம் நீங்கள் எட்டு போனீங்கன்னா அதுக்கு வரி வந்து செலுத்த வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து வளைகுடா நாடுகளில் சில பகுதியில் வந்து அதிகமான மழை வந்து பொழிந்தது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கடந்த வாரம் வந்து மோசமான வானிலையை தொடர்ந்து தற்பொழுது சவுதி அரேபியாவும் தற்பொழுது சீரற்ற வானிலையால் பாதிப்படைந்து வருகிறது. இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெள்ளம் கூட ஏற்பட்டிருக்கு. மேலும் இஸ்லாமியர்களுடைய புனித நகரங்களில் ஒன்றான மதினாவிலும் பரவலான மழை பதிவாகி உள்ளதாக செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. குறிப்பாக மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதியிலும் கனமழை பெய்துள்ளது. எனினும் வழிபாட்டாளர்கள் கனமழையையும் பொருட்படுத்தாமல் தொழுகையில் ஈடுபட்ட வீடியோக்கள்லாம் சமூக ஊடகங்களில் வந்து பகிரப்பட்டு வருகின்றன. சமீபத்திய தகவலின்படி மதினா பகுதியில் உள்ள அலீஸ் கவர்னட்டில் கடுமையான மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது தெரியவந்துள்ளது. இதன் விளைவாக அங்குள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் நீரோடைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு வாகனங்களை மூழ்கி அடித்ததுடன் சாலையுடைய உள்கட்டமைப்பையும் சேதப்படுத்தி உள்ளது அப்படின்ற ஒரு தகவல். இத்தகைய வானிலை இடையூறுகளுக்கு மத்தியில் பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களை வந்து சவுதி அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. விவசாய சாலைகளில் பயணிக்கும் பொழுது விழிப்புணர்வுடன் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். அதாவது சவுதி அரேபியாவுடைய குடிமை தற்காப்பு இயக்குநரகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது விமானத்தில் வந்து பயணம் செய்வர்களும் நீங்கள் அதாவது உங்கள் சைட்லேருந்து மழை வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி விமான பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து மழை பொழிவு இருந்துச்சு, ஓமன் நாட்டிலலாம் மழை பொழிவு இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ சவுதி அரேபியாவிலும் மழை பொழிவு இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துல மழை வந்து பொழிகிறதா இல்லையா அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்து சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அதாவது WPS சிஸ்டம் படி இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்படி சம்பள தொகைகள் வந்து காலதாமதம் இல்லாமல் சரியான நேரங்களில் வந்து வழங்க வேண்டும். அப்படி வழங்கிய சம்பளம் வழங்க தவறிய நிறுவனங்களின் மீது கண்டிப்பாக நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். எத்தனை ஊழியர்கள் அந்த ஊழியர்களுடைய அந்த கணக்கீட்டின்படி ஸோ வந்து அபராதம் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து விதிக்கப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது சம்பளங்கள் வந்து நிலுவைத் தொகைகள் இல்லாமல் அதாவது கரெக்டாக வந்து மாதம் மாதம் இப்போ 10ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை 8ஆம் தேதி 5ஆம் தேதி எந்த டேட் சொல்கிறாங்களோ ஸோ அதில் சரியாக வழங்க வேண்டும். இப்போ சில நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் சம்பளம் வழங்காமல் தொழிலாளர்கள்லாம் வந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ தூதரகத்துலலாம் வந்து முறையிட்டு அதன் மூலமாக அப்புறம் எக்ஸிட்லாம் வாங்கிட்டு அந்த பாக்கி தொகையெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் ஊருக்கு போகிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகளை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதுதான் சவுதி அரேபியா மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து சொல்கிறாங்க. அதாவது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை வந்து எந்த நிறுவனம் வந்து பயன்படுத்தலையோ, யார் வந்து தொழிலாளர்களுக்கு எந்த நிறுவனம் சரியாக சம்பளம் வந்து தரலையோ, ஸோ அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுடைய அந்த MHRST அப்ளிகேஷன் மூலமாக கூட வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து புகார் வந்து செய்யலாம். உங்கள் நிறுவனத்தில் வந்து சுகாதார அதாவது தேவைகள் வந்து பூர்த்தி செய்யாட்டாலோ, இல்லைனா யாராவது ஒரு தொழிலாளர்களுக்கு காயம் ஏற்பட்டு இல்லை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு போதுமான இழப்பீட்டுத் தொகைகள், ஓய்வுகள், எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த அப்ளிகேஷனில் வந்து புகாரளிகளாக